என்ன பார்க்க போறேன்னா ஒரு 10 க்வெஸ்சன் டெஸ்ட் வச்சுட்டு வந்தாரு. ஸோ இது ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப்ஷன் ஒவ்வொரு கான்செப்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கால் தரேன். பிட்ச் ஆங்கிள் இன் பெவல் கியர் இஸ் லெஸ் தென் 90 டிகிரி எக்ஸ்டர்னல் பெவல் கியர். ஸோ பிட்ச் ஆங்கிள் வந்து பெவல் கியர்ல வந்து லெஸ் தென் 90 டிகிரி இருந்தா அது எக்ஸ்டர்னல் பெவல் கியர். கிராட் கிரேட்டர் தென் 90 இருந்தா இன்டர்னல் பெவல் கியர். கிரேட்டர்னா இன்டர்னல், லெஸ் தென்னா எக்ஸ்டர்னல் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். எப்படி நான் சொன்னால் லெஸ்ல வந்து இ இருக்கு, எக்ஸ்டர்னல் இ இருக்கு. ஸோ லெஸ் எக்ஸ்டர்னல், லெஸ் எக்ஸ்டர்னல் அப்படின்னு ஞாபகம் ஈஸியாக இருக்கும். உல்டா வரும், கிரேட்டராக தான் எக்ஸ்டர்னல் ஞாபகம் யூஸ் பண்ணக்கூடாது, லெஸ் ஆகிறதா தான் எக்ஸ்டர்னல் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏரோப்ளேன் இன்ஜின் ரொட்டேட் கிளாக் வைஸ், வியூ ஃப்ரம் டெயில் டெயில் லெஃப்ட் ஹேண்ட், நோஸ் ரைஸ் டெயில் டிப். சிஎல்ஆர் தான் கோட் வேர்ட், நம்மளோட கோட் வேர்டு கிளாக் வைஸ் லெஃப்ட் ரைஸ் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கிளாக் வைஸ் சுற்றணும், பின்னாடி பார்த்தா லெஃப்ட் திரும்பணும், ரைஸ் நோஸ் ரைஸ் ஆகும். டெயில பற்றிங்க பேச்சு கிடையாது. சிஸ்மிக் வைப்ரேஷன்ஸ் ஆர் மெஷர் சிஸ்மிக் வைப்ரேஷன் வந்து எந்த இதில் மெஷர் பண்ணுவாங்கன்னா ரிச்டர் ஸ்கேலில் இது பண்ணுவாங்க. இல்லை இப்போ வந்து எர்த்குவேக்ல வரும்போது சிஸ்மிக் ஸ்கேல்ல சொல்லுவாங்க, ரிச்டர் ஸ்கேல்ல சொல்லுவாங்க. கிராஸ் செக்ஷன் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு இன் தி ஃபிளாட் பெல்ட் ட்ரை புள்ளி எலிப்டிக்கல். ஃபிளாட் பெல்ட்னாலே வந்து எலிப்டிக்கல் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வெர்டிகல் மூவ்ஸ் அலாங் எ ஸ்ட்ரைட் பாத், டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரைட் பாத் போனா ஒன்லி டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்கும். ரொட்டேஷனல் பாத் பியூர் ரொட்டேஷன் போகும்போது இப்போ இங்கே டான்ஜென்ஷியல், இங்கே இந்த பக்கம் டான்ஜென்ஷியல், இங்கே பக்கம் ரொட்டேஷனல் ரெண்டுமே வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மாஸ் எம் இஸ் அட்டாச்ட் டு எ ஸ்ப்ரிங் வேர் அப்பர் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு. தி மாஸ் அண்ட் தி ஸ்டிஃப்னஸ் ஆஃப் தி ஸ்ப்ரிங் ஆர் எம் அண்ட் கே. தி ரேஞ்ச் பை 2 பை சொல்வாங்க. இது வந்து மேலே வந்து இது, கீழே வந்து நம்ம மாஸ், அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவல் மாஸ் வந்து எம் அப்படின்னு வச்சுட்டா மாஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து ஸ்மாலஸ்டாக இட் இஸ் 1/3 சொல்லுவாங்க. இது 1/3 தான் ஆட் பண்ணணும். நம்ம ஸ்ப்ரிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 கிராம், 9 கிராம் இருந்தால் 9 அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, 9/3 போட்டு 3 கிராம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எம் பை 3 இந்த 3 வந்து எல்ஸ் தங்க 3 கூட மேலே 3, மேலே ஒரு 3, மாஸோட ஒரு 3 அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்பீட் இன் ஃப்ளைவீல் ஃபார் பஞ்சிங் ப்ரெஸ் ரேஞ்ச் 0.06 to 0.2. ஸோ இது வந்து கேட்குறாங்க கொஞ்சம் எஃபிஷியன்ஸ் ஃப்ளைவீல் வந்து பஞ்சிங் ப்ரெஸ்க்கு வந்து 0.06 வந்து 0.2 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். மினிமம் நம்பர் ஆஃப் டீத் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ப்ரொபோர்ஷன் வித் இன்வால்ட் ப்ரொஃபைல் அண்ட் 20 டிகிரி ப்ரெஷர் ஆங்கிள் ஹெலிக்ஸ் கியர் ஆஃப் ஹெலிக்ஸ் ஆங்கிள் இஸ் 10 டிகிரி இஸ் 12. ஸோ ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து இது பண்ணும்போது 12 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்லைடர் மூவ்ஸ் வித் வெலாசிட்டி ஆன் எ லிங்க் ரொட்டேட்டிங் அட் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா, தென் த மேக்னிட்யூட் ஆஃப் கர்லிஸ் காம்போனன்ட் ஆஃப் ஆக்சிலரேஷன் 2v ஒமேகா அப்படினு தெரிஞ்சிக்கலாம். கர்லிஸ் காம்போனன்ட் ஆஃப் அக்ஸலரேஷன் இஸ் அப்ளிகபிள் ஃபார் கிரிக்கெட் யூஸ் பண்றாங்க, கிரிக்கெட் மெக்கானிக்ஸ் யூஸ் பண்றாங்க. சோ 10 கான்செப்ட் பக்கவா கத்து கொடுத்த சீசனுக்கு தேங்க்யூ. சோ தேங்க்யூ.